with the ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சுங்க. மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. என்னால் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ட்ரிப்புக்கு, பட் இப்போ தான் போக முடிஞ்சு. ஆமாம், போய் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆமாம், ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போக போகிறோம். மேரீடு கப்புள்ஸாக போக போகிறோம். பிளான், ட்ரிப் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனல் பக்கத்தில் பெட் பெட் நினைத்து ஆளில் போட்டுக்கோங்க. முப்பது கிலோ இருக்கும் போலயே. வர வர ட்ரிப்பில் லக்கேஜை குறைக்கலான்னு பார்த்தா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு, கம்ஃபர்டா இருக்கா? என்ன சொன்ன, ரைடர் மாதிரி இருக்கா? வண்டியோட தெரியுமா உனக்கு? தெரியாது. எப்படி இருக்கு, கம்ஃபர்டா இருக்கா சொன்ன உனக்கு? டைட்டா இருக்கா? எனக்கு வந்து இப்போ எல்போ கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுச்சு, கால் தான் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போடுறோம், அதுதான் தேக்கடிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டாச்சு, பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ஃபுல் டேங்க் அடிக்கவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நான் என்னென்னைக்கெல்லாம் ஃபுல் டேங்க் போடுறேனோ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கீழே ஒழுவ ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா எனக்கு அது ஒரு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு நம்ம அது பெட்ரோல் கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது வண்டியில் என்ன ப்ராப்ளம்னே தெரியல. கொஞ்ச நாள் இல்லை, அது வண்டி வாங்கலன்னே அந்த ப்ராப்ளம் இருக்குது. வண்டி வாங்கி ஒரு 5 வருஷம் அதுக்கு 5 வருஷமும் ப்ராப்ளம் இருக்குது. நான் அதனால தான் எப்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல் லாங் போகிறேன்னா ஒரு 8 லிட்டர் போடுவேன், இல்லை கம்மியாக போகிறேன்னா நான் 5 லிட்டர் போடுவேன். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே போடுவேன். நான் எப்பவுமே டேங்கை ஃபுல்லே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் பெட்ரோல் போட்டு போய் கிளம்பியாச்சுங்க. இப்போ எந்த வழியில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். இப்போ தான் திருச்சி ஹைவேயை பிடிச்சிருக்கோம். நம்ம எந்த வழியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து அப்படியே தேனி தாங்க, ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான். அந்த திண்டுக்கல் டு தேனி ஹைவே மட்டும் சிங்கிள் ரோடு. நம்ம ஆல்ரெடி நம்ம மூணார் போனோம்ல, சேம் அதே ரோடு தாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பெரிய ட்ரிப்பு போக போகிறோங்க. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாகு, ஃபஸ்ட்டு பிளாகில் ஒரு நம்ம கொஞ்சம் லாங் போகிற மாதிரி நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இந்த கேமராலாம் திருப்பி எடுத்து புதுசாக மாட்டும் போதே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீல் ஆயிடுச்சுங்க. வேறு லெவலில் இருக்க சொல்லவே வார்த்தை இல்லை. ஓ, இங்கே பாருங்க, சூப்பர் பைக்குலலாம் போகிறாங்க ரைடர்ஸ். நம்ம பைக்கு சூப்பர் பைக் தாங்க, வாங்க டப்பு கொடுப்போம். ட்ரையம்ப்பு செம்மையா இருக்குங்க. பைக்க பாருங்க, ரொம்ப ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு இருக்காரு. நம்ம ஒண்டி வச்சே உங்களை முண்டிட்டோம். ஹாய் ஹாய் பாய். சின்ன குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க நம்மளை பார்க்கணுன்ட்டு. அங்கேருந்து கார்லேருந்து இப்படி இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா நம்மள்கிட்ட பாய் சொன்னவங்களாம், பாய் பாய் பாய், ஸோ க்யூட்டுங்க அந்த பாப்பா. இங்கே எங்களே பாருங்களேன், கார்லேருந்து நம்மள்கிட்ட பாய் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம திண்டுக்கல் ஹைவேயில் போயிட்டுருக்கோங்க. திண்டுக்கல் ஹைவே பிடிச்சாச்சு. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே 100 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க. அங்கேருந்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ நேற்றுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேருந்து நம்மளை கை காமிச்சு கை காமிச்சு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. கிட்டக்க போய் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாய் பாயெல்லாம் காமிச்சாங்க. அந்த பாப்பாவும் பார்த்தீங்கன்னா போகிற வர நமக்கு வந்து நம்ம முடிஞ்சிட்டு போயிட்டாங்க. போகிற வர பார்த்தீங்கன்னா பாய் ஹாய் பாய் ஹாய்னு அப்படியே ஜன்னலுக்குள்ளே தலையை விட்டு கையை விட்டு காமிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக்கர்ஸ், இந்த பைக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நம்ம போய் நின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நின்று ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. அவங்கள அவங்களே அவங்கள அறியாமலே அவங்க சந்தோஷம் தர்றாங்க. நம்ம சின்ன பிள்ளைல பார்த்தீங்கன்னா சக்திமான் போக்கிமான பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இப்போ சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா
பைக்கர்ஸு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமேறாங்க, நல்லா வந்து பக்கத்தில் வந்து நல்லா ஜாலியாக அந்த குழந்தைத்தனமாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக அப்படியே கார்லேயே போயிட்டாங்க. இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு பிளான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா போக சான்ஸே இல்லை, டைமும் கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே இல்லை. மேரேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து நம்ம இந்த மாதிரி ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா தள்ளி 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 தள்ளியே ரொம்ப தள்ளி போயிடுச்சுங்க. இப்போது ஃபைனலி பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம இந்த ட்ரிப்பு போக சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்படியே கரெக்டாக வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த வாட்டி நம்ம எங்கெங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு வாட்டி கேரளா ட்ரிப் போயிருக்கோம். திருப்பி மூணாவது வாட்டி தான் கேரளா ட்ரிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்க கேட்கலாம். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம போன வாட்டி போன அந்த ரோடை கூட நம்ம தொட மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வேறு கேரளா சைடு அப்படியே போக போகிறோம். கேரளா இன்னும் பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த இடத்துக்கு ஃபுல்லாக இப்போ நம்ம போக போகிறோங்க. போன வாட்டி பார்த்திங்கன்னா மூணார் அந்த சைடு போயிட்டோம். அதுக்கு அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா கொல்லம் கொச்சி ஆலப்புழா அந்த சைடு ஃபுல்லாக போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே இல்லாமல் இன்னொரு சைடு நானும் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அப்படியே கெஸ்ட் பண்ணிட்டே இருக்க நாங்கள் வீடியோ போடுவோம், நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ட்ரிப்லேயும் லக்கேஜை குறைக்கலாம்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப்லேயும் பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஏறிட்டே தாங்க போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போ பார்க்க போனீங்கன்னா நாங்கள் போன வாட்டி போன ட்ரிப்பில் இதோட கம்மியாக தாங்க தூக்கிட்டு போனோம். அதை நாங்கள் தோல்லே தூக்கிட்டு வந்துற மாதிரி தான் வெயிட் இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம்னா எப்படின்னே தெரியல. இருக்கல்லே ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுத்தே வச்சோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்ன தெரியல. இத்தனையும் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் லேப்டாப்பு கோப்ரோ ஆக்சரி ஃபுல் அண்ட் ஃபுல். பின்னாடி இருக்கிற பேக் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸு. அப்படி பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம போன வாட்டி போகும்போது லேப்டாப்பு கோப்ரோ எல்லாத்தையும் அந்த பேக்கில் வச்சதுனால நம்ம இப்போ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போனோம்னா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த பேக்கை கழட்டிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் அதை கழட்டி மாட்டவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் போயிடுது கண்டிப்பாக. ஏன்னா கரெக்டாக அதை சென்டராக பார்த்து வைக்கணும். எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேல போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வண்டி ஆடும், வாபிங் ஆகும், அங்கிட்டு இங்கிட்டும் ஆடும். ஸோ அதனால் இப்போ நான் கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ என்ன பிளான், இப்போ என்ன பிளானில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு எங்கே போனாலும் அதை கழட்டவே மாட்டோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் செக்இன் பண்ணும்போது மட்டும்தான் அதை கழட்டுற மாதிரி பிளானு. மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா நமக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப்பு கோப்ரோ ஆக்சரிஸு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்குது. ஸோ நம்ம இந்த பேக்கை நம்ம ஷோல்டரில் மாட்டிட்டு கூட நம்ம எங்கே வேணாலும் போகலாம். இப்போ ஒரு ஹில்ஸ் ஏற மாதிரி பைக்கை நிப்பாட்டி ஏற மாதிரினா இந்த எடுத்துகிட்டு போயிடலாம். அதை அப்படியே பைக்லேயே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அதை நம்ம யாரும் அதை யாரும் தொடவும் மாட்டாங்க. அப்படி தொட்டாலும் ஒன்றும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள இல்லை கல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த வாட்டி அப்படி பிளான் பண்ணியாச்சுங்க. அதனால தான் ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த எல்போ கார்டு அந்த க்ளீகாலெலாம் போட்டுட்டு ஓட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு சுத்தமாக தெரியல பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த க்ளவுஸு புது க்ளவுஸு வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து இது பெருசாக இருக்குமோ நினச்சேன், ஆனால் இது இப்போ தான் தெரியுது. அதுக்குள்ளே நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸோ இல்லை ஏதோ ஸ்வெட்டோ பார்த்திங்கன்னா உள்ளே திறக்க தான் அந்த சைடு மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தானே இந்த மாதிரி ரைடிங் க்ளவுஸ் தான் வாங்கி போடுறோம். ஸோ போக போக கற்றுக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குங்க, நல்லவேளை நான் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதாவது புதுசு நம்ம எம் சைஸில் வாங்கலான்ட்ருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு போது தான் தெரியுது செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. எல்லே பார்த்திங்கன்னா அந்த கையை முட்டுது, சுத்தமாக இடம் இல்லை, சூப்பராக இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி எல்போவும் சரி டீ கார்டும் சரி வேறு லெவலில் இருக்குதுங்க. ஆனால் நடக்க தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஆனால் போக போக செட் ஆகிடும். ஒன்றாலும் நம்ம சேஃப்டி கையில் இருக்கிறதே தெரியல எனக்கு. ஆனால் அது அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, அங்கிட்டு இங்கிட்ட ஆடிட்டுருக்கேன். ஏன்னா அவள் கால் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கால் சின்ன கைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது. நான் ஃபுல் டைட்டு போட்டு கொடுத்துமே பார்த்திங்கன்னா இந்த வெல்க்ரோ ஒரு 75% உட்காந்துருக்கு. அதனால லைட்டாக அவளுக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டும் கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி பாய்ஸுக்கு செட் ஆகும், கேர்ள்ஸ் யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா இப்போ நான் பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. நான் பார்ப்பேன் இந்த ரைடில், அப்படி இல்லைன்னா அடுத்த ரைடு பார்த்திங்கன்னா அவளுக்கு ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். இந்த ப்ரோ பைக்கர்லேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மாடல் வச்சுருக்காங்க. 1000 ரூபாய்க்கு இருக்குது, 600 ரூபாய்க்கு இருக்குது, 700 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்கும், ப்ரோ பைக்கர் ப்ரோ பைக்கர் ப்ரோ பைக்கர் தான் போட்டிருப்பாங்க. நமக்கு எதை வாங்குறதுனே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். சரி இதுதான், ஆனால் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1100+ ரிவ்யூ இருந்துச்சு. சரி இதுதான் நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்.
ஸோ இதை வாங்குவோம் கண்ணு மட்டும் வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதே மாடல் சேம் ஒரு 600 இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 30-40 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி தான் 1100 ப்ளஸ் இருந்துச்சு, சரி ஓகே அதை வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஆனால் உண்மையிலே ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் பார்த்திங்கன்னா 1 star 2 star கொடுத்துருக்காங்க. எனக்கும் போடும்போது பார்த்திங்கன்னா என்னடா இது இப்படி இருக்கேன்னு தோணுச்சு. ஆனால் உண்மையிலே ரைடில் வந்து பைக்கில் உட்காந்து ஓட்டும்போது தான் தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ சுத்தமாக தெரியல எனக்கு வந்து, அது நார்மலாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாதிரி தாங்க இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க இந்த எல்போ கார்டு. நீங்கள்லாம் நீங்களும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், எது நல்ல ரிவ்யூஸ் இருக்கோ பார்த்து கரெக்டாக வாங்கிடுங்க. குமுளி பார்த்திங்கன்னா 130 kilometers. குமுளியும் தேக்கடியும் ஒன்று தானா இல்லை பக்கம் பக்கமாக இருந்தாங்க தெரியல. ஏன்னா நான் தேக்கடின்னு போட்டேன், குமுளி தான் காட்டுது. குமுளின்னு போட்டால் தேக்கடியை காட்டுது. எனக்கு ஆனால் அது சரியாக தெரியலைங்க, மேபி அது ரெண்டும் ஒரே ஊராக கூட இருக்கலாம், இல்லை வேறு வேறு நேமாக கூட இருக்கலாம். ஸோ குமுளி வந்துட்டால் தேக்கடி வந்த மாதிரி தான். ஸோ நம்ம அப்படியே அடி வச்சுக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 130 kilometers இருக்குது. இப்போ நம்ம எந்த ரோட்டில் போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரோடுங்க, பத்தலகுண்டு ரோட்டில் வந்துட்டோம். திண்டுக்கல்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோங்க. நல்லா ஜோராக நான் ஒரு ஃபயரோடு வேறு லெவலில் அப்படியே போயிட்டே இருக்கோம். சூப்பராக எங்கேயுமே நிப்பாட்டில், இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு கூட எங்கேயும் நிப்பாட்டில், டீ பிரேக் கூட எடுக்கல, அப்படியே ஒரே சிங்கிள் ஸ்டோக்காக போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா 130 kilometers தான், அப்போ கிட்டத்தட்ட 110 kilometers நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து திருச்சியிலேருந்து. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா வந்த தூரம் தான் கிட்டத்தட்ட. இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்து தூங்கி தூங்கி ஒழுகிட்டு இருக்காங்க, நேரம் உழுந்துருப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். சரி அதனால் அவள் தூக்கத்தை கலைக்கிறதுக்கு மோர் குடிக்கலான்ட்டு ஓரமாக நிப்பாட்டுறேங்க. அதான் வண்டியை திருப்பிட்டே வரேன். நான் வந்து விலாக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், அவங்கள்ட்ட பேசவே இல்லைங்களா, அதனால் அப்படியே தூங்கி தூங்கி விழுவுறான். கம்மங்குழாக்கா? சரி ஓகே தானே. அங்கே பாருங்கள் அந்த தலையார் அருவி இங்கேன்னு தெரியுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இத்தனை நாள் இங்கே தண்ணி இருக்காது, அதனால நீ பார்த்துருக்க மாட்டேன். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸுங்க. நான் குளிக்க வந்து அலோடு இருக்கா என்னையான்னு தெரில, போக வழியே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது காட்டு பாதையில் போகலாம், அது வந்து எங்கள் அங்கே உள்ள லோக்கல்ஸ்க்கு அந்த மாதிரி தான் தெரியும். அது சரியான வாட்டர் ஃபால்ஸுங்க. அந்த ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணியே அவ்வளோ வரவே வராது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 kilometers தள்ளி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. டக்குன்னு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ தண்ணி கொட்டுது, வேறு லெவலில் இருக்கே அப்படின்ட்டு. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏறும்போது தெரியும், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் ஏறும்போதே. அதுவும் ஏறும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா லாங் சைட்டாக தெரியும். ஆனால் கிட்டக்க வந்து போகிற வழியில் ஒரு இடத்துலேருந்து எங்கேயோ திரும்பணும்னு நினைக்கிறேன், அது எங்கேன்னு தெரியல. மேபி நமக்கு டைம் கிடச்சிச்சுன்னா போகலாங்க ஒரு நாள், கொடைக்கானலுக்கு தனியாக வரலாம். வெல்கம் டு தேனி, தேனி உங்களை அன்போடு வரவேற்கிறீங்க. சூப்பராக இருக்குங்க அந்த நேச்சர் சீனரியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அங்கேருந்தே நான் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேங்க. கேமரா ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா திரும்புகிற இடம் எல்லாமே வியூஸ் தான். அங்கே ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டுருக்குங்க, ஆனால் அது உங்களுக்கு சத்தியமாக தெரியுதான்னு தெரில, எனக்கே டாட்டாக தெரியுது, ஆனால் அது வாட்டர் ஃபால்ஸ் தான் அங்கே தெரியுது. வேறு லெவலில் இருக்குங்க அந்த இடமே, தேனி தேனி தாங்க. அன்னைக்கு நம்ம வந்தபோது பார்த்திங்கன்னா சம மழை, இங்கேருந்தே வந்து மழை தாங்க. நம்ம மூணார் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மலையிலேயே போனோம், மலையிலேயே ஏறிட்டனால பார்த்திங்கன்னா இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைமே தேனி சரியே வந்தேன், ஆனால் அப்போவும் பார்த்திங்கன்னா என்னால் இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கவே முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் மழை அந்த மாதிரி. இப்போவும் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் தெரியுதுங்க. அட்வென்ச்சரஸான ரோடு, லோக்கல்ஸாக உண்டாக்குன ரோடு போல. ஐயோ ரோடு அங்கிட்டு போகுது, நான் அந்த பைக்காரரை போகிறத நம்பி நான் பாட்டுக்கு இப்படி வந்துட்டேனே. ஓ அதனால தான் அங்கே ரோடை அடைச்சி வச்சுருக்காங்களா லோக்கல் ஆளுங்க, அப்படியே ஏறி குதிச்சு போனாங்க. சரி அதுதான் பைக்குக்கான வழின்னு சொல்லி நானும் ஏறி குதிச்சு போனேன், ஆனால் கசியாக லாரியெலாம் அப்படி போகுது. சரி இருங்க மேப்பு பார்ப்போம். ஏது அங்கிட்டா கும்பக்கார அருவியா, அது எங்கே இருக்குது பார்ப்போமா.
கும்பக்கரை அருவியா? பிளான்லேயே இல்லாத அருவியா இருக்கு. சரி நெல்லு பார்ப்போம். இல்லை ஒரு சின்ன சேஞ்சுங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அங்கே வேற ஒரு போர்டை பார்த்துட்டா கும்பக்கரை அருவின்ட்டு. சரி அது வேறு வெறும் 9 கிலோமீட்டர் தானா, ஒரு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த அருவியை பார்க்காம போனால் மனசு கேட்காது. இனி அடுத்து இந்த சைடு எப்போ வரப்போகிறோம்னு தெரியல. சரி ஆனால் அந்த அருவியை பார்த்துட்டு போயிடலாங்க. இந்த சைடு வந்து ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே கார் போதா உனக்கு கார் பார்க்கிங்கில் இருக்குன்னு நினச்சேன். ஆமாம், நம்ம வந்து எப்போவுமே அட்வென்ச்சரஸ் லவர் தான். இந்த ரோடு தானே? ஓ இங்கே பாருங்க, கும்பக்கரை ஃபால்ஸு, சோத்துப்பாறை டேமு, நல்லா இருக்கேப்பா. ரெண்டு இடம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கும்பக்கரை ஃபால்ஸ் போகலாங்க. ஃபால்ஸ் இப்போ வர நான் போனதே இல்லை, அது எப்படி இருக்குன்னே தெரியல. இப்போ தான் அந்த பேரையே நான் கேள்விப்படுறேன், கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ்ன்ட்டு. நல்லா இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வரலாங்க, குளிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் பேய் மரம் அப்படியே இந்த மரத்தை பாருங்களேன், நைட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது பேய் மரம் மாதிரி தான் இருக்கும். இப்பயே பாருங்களேன், 6 மணி மாதிரி இருக்குங்களா? ஆனால் இப்போ மணி பார்த்திங்கன்னா வெறும் 2:30 தாங்க ஆகுது. ஏன்னா பாருங்களேன் இந்த கிளைமேட் அப்படியே டோட்டல் இடத்தே பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி மாதிரி ஆக்கிடுச்சு. துரத்துறான் ஐயோ, நல்ல வேலை ஸ்பீடாக அதனால் அவனால் துரத்த முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நாள்லயே நம்ம பைக்கெல்லாம் போனால் துரத்தும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வெட்ரு, அதுவும் இல்லாமல் இந்த ஜெர்கின், இந்த க்னீ கார்டு, இந்த க்ளவுஸு, ஹெல்மெட் எல்லாம் போட்டால் கண்டிப்பாக நாய் வந்து ஏலியன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே போகிறோமோ அது வர துரத்தும். கும்பக்கரை ஃபால்ஸ் 1 கிலோமீட்டர் நேரம் வந்துட்டோங்க, வந்துட்டோங்க. ரோட்டில் தாங்க யாரும் இல்லை, ஆனால் அருவியில் பாருங்களேன், 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காரெல்லாம் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓ மை காட், அவ்வளோ டிராஃபிக்கா. போகலாமா? பைக்கு போகலாம், தலையை லைட்டாக புரிஞ்சால் போதும், எங்கே வேணாலும் போயிடலாம். நல்லா இங்கேயே காரணம் பாட்டு இவ்வளோ தூரம் நடந்து வருவாங்க போலங்க, 1 கிலோமீட்டரு. ஆ அருவி க்ளோஸா? அட ஓ மை காட், என்னங்க இது? யாருமே இல்லை. கும்பக்கரை அருவி சார், க்ளோஸா சார்? தண்ணி அதிகமாக இருக்குங்களா? ஓ சரி சரி சரி, ஓகே சார். லாஸ்ட்டாக எப்போ திறந்தீங்க? லாஸ்ட்டாக எப்போ ஓப்பனில் இருந்துச்சு? 3 நாள் மாட்டிங்களா? சரி ஓகே சார். இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஆமாம், 8:04. சரி இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு சொன்னா. ஆசையாக வந்தேன் பார்க்கலான்ட்டு, ஆனால் பாருங்க சடன் பிளானாக வந்தவங்க. ஆனால் அருவியில் பார்த்திங்கன்னா தண்ணி செம்ம அதிகமாக போயிட்டுருக்குங்களாம், அதனால் குளிக்க அளவோடே இல்லை. பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு வச்சுட்டாங்க, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது போட்டு வச்சுருந்தாங்க. செக் போஸ்ட்டை போட்டு வைக்கும்போதே நான் நினச்சிருக்கணும் உள்ளே அளவோடு இல்லைன்ட்டு. இருந்தாலும் குனிஞ்சு போனேன், அங்கே உள்ளே போனோடனே கேட்டை போட்டு மூடி வச்சுட்டாங்க, உள்ளே அளவோடே இல்லைங்களா. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ புதுசாக வந்துட்டு இருக்குங்களாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்ருக்குல்ல, இப்போ அதான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒரு அக்கா கூட சொன்னாங்க சம்மத்தை டெய்லி மழை பெஞ்சிட்ருக்குன்னு, அதனால் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்குங்களாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே குளிக்க யாருக்குமே அலோடு இல்லை. ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே திரும்பி வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா அதே பிளான் படியே போயிருக்கணும், அந்த பிளான்லேருந்து ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ட் ஆனோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கும்பக்கரை தானே, திருப்பி நம்ம அடிக்கடி கொடைக்கானல் வரணும். கொடைக்கானல் வரும்போது கண்டிப்பாக இந்த அருவியை கண்டிப்பாக பார்த்துருக்கலாம்.
அப்படி இந்த அருவியில் என்ன தான் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. ஏன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிற அளவுக்கு இங்கே தண்ணி வருமா அப்படின்னு நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி அள்ள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கங்க. நம்ம இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு போனாலே பார்த்திங்கன்னா சின்ன பசங்கலாம் குசியாடுறாங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா தாட்டா காட்டுறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் நம்ம பார்த்துட்டே தாட்டா காமிச்சாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சரி ஓகேங்க.